கீழடியில் 10ஆம் கட்ட அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தற்போது அரசு முதன்மை செயலாளர்கள் ஒரு சிறிய குறும்படம் பவர் பாயிண்ட் ஆய்வு செய்து அதை உலகம் அறிவுலகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் கீழடியில் 10ஆம் கட்ட அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செயலாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், ஏற்கனவே முடிந்த 9 கட்ட அகழாராய்ச்சியில பல்வேறு முதுமக்களுடைய தாழிகள் போன்ற பழமையான விஷயங்கள்லாம் கிடைக்க பெற்றது. இப்போது 10ஆம் கட்ட அகழாராய்ச்சியை முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்காரு. இது எத்தனை நாளைக்கு நடக்கும், என்ன விவரம்? விக்னேஷ், தமிழக அரசு தொல்லியல் துறை சார்பாக சிவகங்கை மாவட்டம் கீழடி பகுதியில் மட்டும் அகழாய்வு செய்யாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடத்தில், அதாவது குறிப்பாக சொந்தகை, அதே போன்று தமிழகத்தில் பிற மாவட்டங்களிலும் தொல்லியல் துறை சார்பாக இந்த ஆண்டு அகழாய்வு பணிகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு திட்டமிட்டது. தற்போது அதற்கான நடவடிக்கை பணிகளை தான் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். இதில் ஏற்கனவே சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அதற்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ஏற்கனவே அகழாய்வு பணிகள் நடைபெற்றது. தற்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய சொந்தகை, அதே போன்று விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெம்பக்கோட்டை, திருவண்ணாமலை மாவட்டம் கீழ் நமண்டி, புதுக்கோட்டை மாவட்டம் கற்பனைக்கோட்டை, தென்காசி மாவட்டம் திருமாலபுரம், அதே போன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்னானூர், திருப்பூர் மாவட்டம் பொங்கல் நகரம், கடலூர் மாவட்டத்தை இருக்கக்கூடிய மருங்கூர் ஆகிய இடங்களில் அகழாய்வு பணிகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கையை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கார். ஏற்கனவே தமிழகம் முழுவதுமே இந்த இடங்களில் அகழாய்வு பணிகளை மேற்கொள்வதற்காக 5 கோடி ரூபாய் அதற்கான பணிகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். தற்போது அதற்கான பணிகள் தொடங்கியிருக்கிறது. தொடர்ந்து நடைபெறுவதற்கு தொல்லியல் துறை அதற்கான நடவடிக்கைகளும் அந்தந்த மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர் மூலமாக இதற்கான நடவடிக்கை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அகழாய்வு செய்யப்படும் போது தொல்பொருட்கள் கிடைப்பது, அதை பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது, குறிப்பாக அருங்காட்சியகம் மூலமாக அதை அடுத்த கட்ட நடவடிக்கையாக பாதுகாப்பு நடவடிக்கைகள் போன்றவை மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை அரசு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்வில் முதலமைச்சருடன் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன், பெரிய கற்பன், அதே போன்று துறை செயலாளர்கள், தமிழக தலைமை செயலாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே அகழாய்வு பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை இந்த பணிகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கார். இந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களும் இந்த நிகழ்வில் தற்பொழுது காணொலி காட்சி வாயிலாகவும் மாவட்ட ஆட்சியர்கள் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். விக்னேஷ், கீழடி, கொந்தகை, வெம்பக்கோட்டை, பொற்பனைக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அகழாராய்ச்சி பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. கீழ்மண்டி, திருமலாபுரம், பொங்கல் நகரம், வருங்கூர் உள்ளிட்ட இடங்களிலும் தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி காணொலி வாயிலாக அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கீழடியில் 10ஆம் கட்ட அகழாராய்ச்சி பணிகளை தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 9 கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் முடிந்த நிலையில் தற்போது 10ஆம் கட்டமாக அந்த அகழ்வாராய்ச்சி பணிகள் தொடங்க இருக்கிறது. கடந்த 2015 முதல் கீழடியில் நடைபெற்று வரும் அந்த அகழாய்வு பணிகளின் போது பழங்கால தமிழர்கள் பயன்படுத்திய ஏராளமான தொல்பொருட்கள் நமக்கு கிடைத்தது. கீழடியில் இதுவரை நடந்த அகழாய்வுகளில் நூற்றுக்கணக்கான முதுமக்கள் தாழிகள் உள்ளிட்ட அரிய பொருட்கள் எல்லாம் கண்டெடுக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ராஜ்குமார். தற்போது கீழடியில் கிடைக்கக்கூடிய அந்த அகழாராய்ச்சி பணிகளை பார்த்தோம். கீழடியில் இருந்து செய்தியாளர் மணிகண்ட பிரபு அங்கு இருக்கக்கூடிய விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, ஏற்கனவே கீழடியில 9 கட்ட அகழாராய்ச்சியில பல்வேறு தொல்பொருட்கள் நமக்கு வந்து கிடைச்சிருந்தது. தற்போது 10ஆம் கட்ட அகழாய்வு பணிகளும் நடக்க அங்கு வந்து தொடங்கியிருக்காங்க. எத்தனை நாட்கள் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க? விக்னேஷ், கீழடி மற்றும் கொந்தகையில் 10ஆம் கட்ட அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த 10ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் என்பது 1.5 ஏக்கர் நிலத்தில், அதாவது பிரபாகரன் உள்ளிட்ட 4 பேருக்கு சொந்தமான 1.5 ஏக்கர் நிலத்தில் 12 குழிகள் வெட்டப்பட்டு இந்த அகழாய்வு நடைபெற இருக்கிறது. அதே போல கொந்தகை பகுதியில் 7 குழிகள் வெட்டப்பட்டு இந்த அகழாய்வு 1 வருடத்திற்கு நடக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.